Hi friends, welcome back to KK Gaming Channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சூப்பர் செல்லிலிருந்து ஒரு அப்டேட் கிடச்சிது. அது என்னென்னா, அடுத்த மாதத்தோட ஸ்கின் ஹீரோ ஸ்கின் என்னென்னு பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜெயராம் அக்கௌண்ட் வந்து எடுத்துப்போம். இப்போ நீங்கள் எல்லாருமே ஆர்வமாக இருந்திருப்பீங்க, அதாவது இந்த கோல்டு பாஸ் முடிய போது அடுத்த கோல்டு பாஸில் வந்து எந்த ஹீரோவோட ஸ்கின்னு வரப்போகுதுன்னு எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்க. அது எதோட ஸ்கின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு அடுத்த மாதம் கிடைக்க போகிற ஸ்கின்னு. இந்த ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா குயினோட ஸ்கின்னு. எனக்கு குயின் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், எந்த ஹீரோ வந்து பிடிக்கும், அப்படி குயின் பிடிச்சதுன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்கணும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின்னோட நேம் வந்து ஜங்கிள் குயின்னு வச்சுருக்காங்க. அதாவது ஜங்கிள் குயின் பார்க்கறதுக்கு கரெக்டான ஒரு நேமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த குயினை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் வாழ்கிற ஒரு அரசி மாதிரி இருக்குது. ஒரு குயினோட ஒரு அப்பியரன்ஸ் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌனாக இருக்கட்டும், இல்லை பின்னாடி ஏரோ, அந்த போ, எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு காட்டில் வாழ்கிற ஒரு இதுவாக தான் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்கின்னில் இன்னொன்று கவனிக்கணும், இது ஒரு காட்டில் வாழ்கிற ஒரு அனிமலோட ஸ்கின்னு மாதிரி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்னேக்கோட ஸ்கின் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த குயின் ஃபுல்லாகவே ஒரு ஸ்னேக்கோட பாடி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள், நான் உங்களுக்கு எல்லா இதுலேயும் காட்டுறேன். ஒரு அட்டாக்கில் போகும்போது கூட அது ஸ்னேக் மூவ் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி அப்படி ஊர்ந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்கின்னோட மூவ்மெண்ட் வந்து அதுதான் ஸ்னேக்கோட மூவ்மெண்ட்டு தான். அது பார்க்கவும் ஸ்னேக் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எல்லாருமே ஒன்று நினச்சிருப்பீங்க, என்னடா குயின் எப்படி இருக்குன்னு ஃபோட்டோலேயே காமிச்சிட்ருக்கான், ஒரு வீடியோ மாதிரி போட்டு அதை குயினோட பெர்ஃபாமன்ஸ் எப்படின்னு காமிச்சிருக்கலாம்லன்னு நினைப்பீங்க. இப்போ வந்து வீடியோ வந்து போட முடியல, ஏன்னா இது வந்து மொதல் வந்து வெளிநாட்டில் தான் வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இன்னும் வந்து அடுத்த மாதம் தான் ரிலீஸ் பண்ணுறனால அவங்களுக்கு வந்து முன்னாடியே ஒரு சில யூடியூபர்ஸ்க்கு வந்து அதோடய வீடியோ வந்து கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு வந்து இப்போதைக்கு ஃபோட்டோ தான் போடணும், ஏன்னா வீடியோ போடக்கூடாது. அதனால தான் நான் வந்து வெறும் ஃபோட்டோவில் மட்டும் காமிச்சிட்ருக்கேன். நான் இந்த ஸ்கின்னை வாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்களாம் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கின்னு பிடிச்சிருக்கா இல்லையானா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சூப்பர் செல்லேருந்து அப்டேட் வந்துச்சு. அதான் உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டணும் தான் இந்த ஒரு வீடியோக்காக பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜெயராம் அக்கௌண்ட்டில் இருக்கனால ஒரு அட்டாக்கோட ரீப்ளே வந்து பார்ப்போம். அது வந்து நார்மலாக வந்து எலக்ட்ரோ டிராகன் வச்சுருந்தான் அந்த அட்டாக்கு. ஆனால் எலக்ட்ரோ டிராகன் வச்சு எவ்வளோ லூட்டு கிடைக்குன்னு தான் நம்ம இந்த இப்போ வந்து அட்டாக்கில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் சாம்பியன் 3ல இருக்கேன். உங்களுக்கு ஒரு சில ரீப்ளேஸ்லாம் வந்து நான் போட்டு காட்டுறேன். அதில் வந்து பாருங்கள் நான் எவ்வளோ லூட்டு வந்து நான் கெயின் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு அட்டாக் மூலமாக. வெறும் நான் எலக்ட்ரோ டிராகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ வந்து ஒவ்வொரு அட்டாக்கும் நீங்களே பாருங்கள் லூட் எவ்வளோ கிடைக்குதுன்னு. 6 lakh, 8 lakh, 7 lakh, 7 lakh, 5 lakh, 3 lakh. அது வந்து ஒரு நார்மல் அட்டாக் போனாலே நமக்கு வந்து இவ்வளோ கிடைக்கிது. நம்ம வந்து போனோன்னே சர்ச் பண்ணாலே கொஞ்சம் சர்ச் பண்ணும்போதே இவ்வளோ கிடைக்கிது. நீங்கள் நல்லா சர்ச் பண்ணிங்கன்னா 10 lakh கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 9 lakh, 10 lakhலாம் கூட கிடைக்கும். ஒரு சில ரீப்ளே உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரீப்ளே வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹால் 14 பேஸு. ஆனால் டிஃபென்ஸ்லாம் கொஞ்சம் வந்து வீக்காக தான் இருக்குது. இந்த அட்டாக் வந்து நான் எலக்ட்ரோ டிராகன் நார்மல் நீங்கள் ஒரு டவுன் ஹால் போட்டாலே ஸ்டார்டிங்கில் எலக்ட்ரோ டிராகன் வச்சு தான் எல்லாருமே அட்டாக் பண்ணுவோம். ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து ஹீரோ அப்கிரேட் பண்ணும்போது கூட ஹீரோஸ் எல்லாமே வந்து வெறும் எலக்ட்ரோ டிராகன் வச்சு கூட அடிக்கலாம். ஒரு டைட்டனோ இல்லை ஒரு லெஜெண்டுக்கு வந்து நம்ம புஷ் பண்ணுறதுக்கும் எலக்ட்ரோ டிராகன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி எலக்ட்ரோ டிராகன் தான். நீங்கள் இந்த டவுன் ஹால் போடும் போதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன் ஹால் 14 இருந்து டவுன் ஹால் 14 பேஸ் தான் அடிக்கிறேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் வீக்கான பேஸாக இருந்தாலுமே ரொம்பவே ஈஸியாகவே வேலை முடிஞ்சிருச்சு. நான் இப்போ ஒரு ரெண்டு ஹீரோஸ் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குயினோ கிராண்ட் வார்டன் போட்டால் கூட நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து ராயல் மட்டும் தான் போட்டிருக்கேன் டவுன் ஹால் 14க்கு. இன்னும் போக போக தான் அப்கிரேட் பண்ணணும். இன்னும் அப்கிரேட் ஸ்டார்ட் பண்ணல எந்த ஹீரோக்குமே. அப்படி ஹீரோஸ் நான் அப்கிரேட் பண்ணாலுமே, ஹீரோஸ் அப்கிரேடிங்கில் இருந்தாலுமே நான் வந்து இந்த அட்டாக் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் அப்படி எந்த அட்டாக் யூஸ் பண்ணுவீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த அட்டாக் தான் உங்களை எல்லாருக்கும் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். நீங்கள் எத்தனை அட்டாக் வேணால் டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். சொல்லப்போனால் நீங்கள் சிசி ட்ரூப் இல்லாமே கூட அட்டாக் பண்ணலாம். எப்படியும் 2 star கிடைக்கிறதுக்கு நீங்கள் அட்டாக் பண்ணுறதில் இருக்குது. ஸ்பெல்லு வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் இந்த மாதிரி அட்டாக்கில் வந்து ராயல் சாம்பியன் இருந்தால் கொஞ்சம் அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா சிங்கிள் இன்ஃபோர்னோலாக இருந்தால் ராயல் சாம்பியன் வந்து பார்த்துக்கணும். மெயினாக நீங்கள் டிராகன் தான், எலக்ட்ரோ டிராகன் பார்த்துக்கோங்க. அதுவே உங்கள் பேஸை வந்து பாதி முடிச்சிடும். மற்றபடி நீங்கள்
கிராண்ட் வடன் பவர் அந்த மாதிரி ஹீரோஸ் பவர் யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், எலக்ட்ரோ ட்ராகன் அட்டாக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் குயினை பற்றி சொல்லி குயினோட ஸ்கின்னை பற்றி சொல்லியிருந்தோம், அது எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.